வெளிநாட்டிலிருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு கொரோனா ஆய்வுகள் செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தற்போது கொரோனா வைரஸ் மிக மோசமான அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதால் அங்கு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தற்போது உருவம் மாற்றிக்கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டு வரும் BF7 கொரோனா வைரஸ் இதற்கு முன்பு தாக்குதல் நடத்திய வைரஸ்களை விட அதிவேகமாக பரவும் தன்மை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் சீனா மட்டுமல்லாது அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரேசில், பெல்ஜியம், ஜெர்மனி, பிரான்ஸ், டென்மார்க் மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கும் ஊடுருவிவிட்டு இந்தியாவில் குஜராத்தில் 2 பேருக்கும் ஒடிசாவில் 1 பேருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குஜராத் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. தடுப்பூசி போட்டவர்களையும் BF7 வைரஸ் தாக்கும் என்பதால் அனைத்து மாநிலங்களுக்கும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி இந்திய அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலை முன்கூட்டியே தடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், தலைமை செயலாளர் இறையன்பு, DGP சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்ட கருத்தாய்வு கூட்டம் தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாடு வரும் பயணிகளை ஆய்வு செய்து காய்ச்சல், தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.